most sacred heart of Jesus. Your heart is most compassionate and merciful. I place my very own heart into your hands, and mercifully you hold it against your own divine heart. Make it like yours. I, the Knight of Christ Jesus, I shall fight and toil unceasingly to ensure you that your people will remain as pride of Christ Jesus and light of Christ Jesus forever. Teach us to love the way you love. Help and guide us to always listen to the inner voice of your Spirit in us and execute the Heavenly Father's will in all walks of our life. Radiate into us the divine light of love and compassion. In return, we beacon the same to this world, and we shall fill it with your love, care, and hope. Thereafter, our heart won't fret, but will be filled with joy and gladness. Lord, your glory, our victory, your glory. Amen. அதிகாரத்தில் நான் வாசிக்கிறேன் அதிக முறைகளை
நிகழ்ச்சி நாம் கேட்டிருக்கிறோம், சின்ன பிள்ளையிலிருந்து கேட்டிருக்கிறோம். ஈசாக்கை ஆண்டவர் பலி செலுத்த சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆபிரகாம் மோரோனாகிய மலைக்கு தன்னுடைய ஒரே குமாரனை அழைத்து கொண்டு பலி செலுத்துவதற்காக போறார் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதுல இருந்து ஒரே ஒரு வசனத்தை மட்டும் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அந்த மலைக்கு போகிற போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல அவர் தன்னோடு வந்து கொண்டிருக்கிற இந்த இரண்டு வேலை நாட்களையும் பார்த்து கழுதியோடு கூட அவர்கள் சொல்லிருக்காங்க. சொல்றாரு, நீங்க இங்கேயே இருங்க, நாங்க ரெண்டு பேரும் போயிட்டு பலி செலுத்து விட்டு அப்படின்னு சொல்லாம அவர் என்ன சொல்றாருன்னா, எங்களுடைய வழிபாடுகளை முடிந்து விட்டு திரும்ப வருகிறோம். கரங்களை ஆண்டவர் நன்றி சொல்றதுதான் விசுவாசம். அதனாலதான் அவர் பாதத்தை விசுவாசத்தின் தந்தை என்று ஏன் அவரை நம்ம சொல்றோம் அப்படின்னு சொன்னா, பலி செலுத்துறதுக்கு ஆண்டவர் கூப்பிட்டுருக்க இவரும் தன்னுடைய ஒரே குமாரனை கொண்டு போகும்போது நீங்க இங்கே இருங்கப்பா, நாங்க போயிட்டு வழிபாடு செலுத்து விட்டு திரும்பவும் வருகிறோம். போகும் போதே அந்த மனுஷனுக்கு பலி செலுத்த போகும்போதே நாங்க நினைக்கிற திரும்பி வர்றோம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு கூட அவர் போகிறார். இதுதான் நம்பிக்கை. அவருடைய நம்பிக்கையின்படியே அவங்க ரெண்டு பேரும் திரும்பி வருகிறார்கள். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு அந்த மலையில இயேசுவை காண்பிக்கிறார். அந்த மலையில ஆபிரகாம் ஆண்டவரை பார்த்திருக்கிறது. இந்த ஆபிரகாமை ஆண்டவர் அதிகமாக நேசித்தார். எனவே அவருடைய ஒரே குமாரன் ஈசாக்கை அவனுக்கு விட்டு கொடுத்தார். இதமான தேவன் நம் ஒவ்வொருவரையும் அதிகமாக நேசித்தார். எனவே அவருடைய ஒரே குமாரனை விட்டு கொடாமல் அவரையே அவர் நமக்காக கொடுத்த கருணை தட்டி நற்செய்திக்குள்ள கடந்து போகிறோம். மத்தியுடைய நற்செய்தி 9:1-8 இறை வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். இந்த முடக்குவாதம் சோதனை பற்றி இதே நிகழ்ச்சிய மார்க்கெடிய நற்செய்தி 2:2 கூட நாம் வாசிக்கிறோம். இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விட இன்னும் சற்று தெளிவாக மார்க்கெடிய நற்செய்தி 2:2 நமக்கு தெளிவாய் அதை வர்ணிக்கிறது. இப்போ பார்க்கும்போது ஒரு முடக்கு மாதம் ஒரு பேரலைஸ் ஆன ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா கண்கள் திறந்திருக்கு, கண்கள் மட்டும் திறந்திருக்கும், உடலில் இருக்கக்கூடிய அத்தனை பகுதிகளும் செயலில் இருந்த வண்ணமாக இருக்கும். அந்த கண்ணை பார்த்துட்டு இருக்கோம், ஆனாலும் அந்த கண்ணை யாரை பார்க்கறது அப்படின்னு கூட நமக்கு தெரியவே தெரியல. அப்படிப்பட்ட பயங்கரமான போராட்டத்திலிருந்து வரக்கூடிய மோசமான வழியில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் கட்டத்தில் கிடைத்து அவ்வளவு ஒன்றும் செய்ய முடியல. அவரை கொண்டு வரோம் அப்படி தூக்கிட்டு வரும்போது நான் நினைச்சேன், சரி பரிதாபமான ஒரு சூழல் மாட்டில் பார்த்து கூறிய பிரிச்சு கீழே இருக்கிறார் கூட்ட நெரிசல் இருக்கு. அந்த 4 பேரும் பல நண்பர்களாக இருக்கலாம் அழைச்சிட்டு வர்றவங்க கூறிய பிரிச்சு இயேசுக்கு முன்னாடி அதை இருக்கிறாங்க. அவனுக்குள்ள எவ்வளவு ஒரு விசுவாசம் இருக்கு பாருங்க. பல மருத்துவர்களிடம் அவங்க போயிருக்கணும், எல்லா நாளும் கையில பொருள் முடியாது. அதனால நான் உங்களுக்கு முறை சொன்னேன், முடியாது என்று மருத்துவர்கள் சொல்லியிருக்கலாம், மற்றவர்கள் சொல்லியிருக்கலாம், அடுத்தவர்கள் சொல்லியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் அவர்களால் அந்த காரியம் ஒன்றும் இல்லை அப்படின்னு நான் ஆரம்பிச்சேன். அப்படி மனமடைந்த நிலையில அவன் அதை எடுத்து கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த இயேசு என்ற போதகரை குறித்து நாம் கேள்விப்படுகிறோம். அவர் சாதாரண போதகர் கிடையாது, மற்ற போதகர்களை போன்றவர் அவர் கிடையாது. அவரிடத்தில் ஒரு வல்லமையான விசேஷித்த ஆவியானவர் உண்டு என்கிறதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். இந்த இயேசுவால் செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. இந்த முடக்கவாதத்திலிருந்து இவனை முச்சமாக சொல்லுவாங்க இயேசுவால் உண்டு என்று சொல்லி அந்த நம்பிக்கை அவர்களுக்கு முழுமையாக இருந்ததன் நிமித்தம் அவர்கள் இப்படியாக அவனை கொண்டு வருகிறார்கள். இயேசு அவன் பார்த்த உடனே என்ன மோசமான சூழல் இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு உடனே கையை எடுத்து அவனை தொட்டு சுகப்படுத்தினான் வைக்கல அவங்க சொல்லவே இல்லை. ஆனா இயேசு அவனை கூப்பி நோக்கி பார்த்து அற்புதமான ஒரு வார்த்தையை பேசுகிறார். அதே மார்க்கெட்டி நச்சு 2:5 இறை வசனத்துல நாம் பார்க்கிறோம். என்ன தெரியுமா சொல்றாரு, ஃபர்ஸ்ட் வார்த்தை மகனே அப்படிங்கிறார். பிரைஸ் தி லார்ட். இன்னொரு டிரான்ஸ்லேஷன் சொல்றது குழந்தாய் அப்படின்னு சொல்றாரு. இயேசுக்கு மிஞ்சி போன ஒரு 30-33 இருக்கக்கூடிய வயசு. இந்த முடக்கு வாத மற்றவர் ஒருவேளை அவரை விட அதிகமான வயது உள்ளவர் அவர் கூட இருக்கக்கூடும். ஆனா இயேசு சொல்லுகிற வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா குழந்தாய் அப்படிங்கிறார், மகனே அப்படிங்கிறார். அன்பு சகோதரனே, அன்பு சகோதரன் அந்த ஒரு வார்த்தை இருக்குல்ல மகனே
மகனே என்கிற இயேசுவினுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற அந்த வார்த்தை, ஆண்டவருடைய வாயிலிருந்து கிருபை பொருந்தின வார்த்தைகள், ஆசீர்வாதமிக்க வார்த்தைகள் வெளிவந்தன என்று பைபிள் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அந்த ஒரு வார்த்தை அந்த முன்னத்துவாதம் வச்சவனுக்கு எவ்வளவு பெரிய ஆறுதலாக இருந்திருக்கும் என்று அவனுக்கு மட்டும்தான் தெரியும். பிரைசலான் சொல்றாரு, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டன. அப்ப இயேசு அவனுடைய உடலை பார்த்தால், அவன் உடலுக்குள் இருக்கக்கூடிய அவனுடைய ஆத்மாவை அவர் பார்க்கிறார். அவனுடைய ஆன்மாவை இயேசு பார்த்து அந்த ஆன்மாவுக்குள் அவன் நோயற்றிருக்கிறதை ஆண்டவர் பார்க்கிறார். அந்த ஆன்மாவுக்குள் இவனுடைய இந்த உடலில் இருக்கக்கூடிய இந்த நோய்க்கு காரணமான அவனுடைய பாவத்தை அவனுடைய ஆத்மாவில் அவர் பார்க்கிறார். அப்ப முதல்ல ஆண்டவர் எங்க ஹீதி கொடுக்கிறார் சொன்னா, எதை குணப்படுத்துறாரு சொன்னா, அவனுடைய ஆன்மாவை ஆத்மாவை அவர் குணப்படுத்துகிறார். உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டன. அதன் பிறகு அதே இரண்டாவது அதிகாரம் 11வது வசனத்தை நம்ம வாசிக்கிறோம், உன் படுக்கையை தூக்கிக்கிட்டு நீ வீட்டுக்கு போன்னு சொல்ற. எடுத்த உடனே படுக்கையை தூக்கி வீட்டுக்கு போடான்னு சொல்லல, கை வச்சு சுகமாகு அப்படின்னு சொல்லல. ஆண்டவர் வந்து முதல்ல ஆத்மாவை சுத்தம் பண்ற, அடுத்து அந்த உடலுக்குள்ள ஹீலிங் நடக்கிறது. எனக்கு சகோதரன் அன்பு சகோதரியை போலலாம் பல ஆண்டுகள் ஜபிச்சுக்கிட்டே இருப்பான், என் ஜபமே கேட்கப்படலன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். நான் பல ஜபக்கூட்டங்களுக்கு போனேன், பல ஆலயங்களுக்கு போனேன், ஜபிச்சுக்கிட்டே இருக்கிறேன், ஆனாலும் என்னுடைய ஜபம் கேட்கப்படவே இல்லை. நீ எதுக்காக ஜபிச்சுக்கிட்டு இருக்கிற ஒருவேளை உன் உடலில் ஒரு ஹீலிங் நடக்கணும் அப்படின்னு நீங்க ஜபிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஆனா என்ன சகோதரி சகோதரியே, ஆத்மாவுக்குள்ள நான் பரிசுத்தோடு கூட இருக்கிறேனா, என் ஆத்மாவை நான் காத்து கொண்டு இருக்கிறேனா? ஆண்டவர் நான் பரலோகம் போகும்போது நம்மை பார்த்து, நீ வீடு வச்சிருக்கிறியா, அழகான கணவன் மனைவி பிள்ளைகள் பேங்க் பேலன்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறியா, நம்ம வந்து கேட்க போறது கிடையாது. இஸ் டோன்ட் ஆஸ்க் யூ உன் ஆத்மா பேசலாம், நீ எத்தனை ஆத்மா எனக்காக கொண்டு வந்திருக்கிற அப்படின்னு கேட்போம். இல்லை ஆண்டவரே, நானே வந்து என் ஆத்மாவை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பேசலாம், எனக்கு கொஞ்சம் உள்ளத்தில் ஆனந்தங்கள் போய் என்னுடைய ஆத்மா பரிசுத்தத்தோடு கூட இருக்கிறதா இருக்கும். ஒருவேளை இன்றைக்கு நான் மறைப்பேன் என்று சொன்னால், என்னுடைய இந்த ஆத்மா பரலோகத்திற்குள்ளாகி கடந்து போகும். ஒரு உலகம் எல்லாம் தன்னதாக்கி கொண்டாலும் தன்னுடைய ஆத்மாவை இழந்து போனால் அதனால் அவனுக்கு வரக்கூடிய பயன் என்ன? இன்றைக்கு என் ஆத்மா பரிசுத்தத்தோடு கூட இருக்கிறதா? இன்றைக்கு ஒரு காரியத்தை நாம் செய்வோம். இந்த ஆபிரகாம் அவர்களாக இந்த விசுவாசம், போய் திரும்ப வருவோம் என்கிற விசுவாசம், இந்த இவனை தூக்கி கொண்டு வந்த அவர்களுக்குள்ளாக இருந்த விசுவாசம் நமக்குள்ளாக இருக்கட்டும். அதோடு கலந்து செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று, நம்ம ஆத்மாவை ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுத்து இயேசுவே, என் ஆத்மாவை உனக்கு நான் ஒப்புக்கொடுக்கிறேன். அந்த ஆத்மாவை நான் எப்படி காத்து கொள்ள முடியும்? பைபிள் ஒரு அற்புதமான நிகழ்ச்சி இருக்கு, மார்த்தா மரியான்னு சொல்றேன். நீங்க பல முறை அந்த பிரசங்களை கேட்டுப்பீங்க. மார்த்தா சரியான வேலையை தான் செஞ்சா, வந்திருக்கிற எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துருக்கிறாங்களே அப்படின்னு நீங்க பல தடவை யோசிச்சிருக்கோம். நான் ஒரு முறை ஜபத்துல இருக்கும் ஆண்டவரை கேட்டேன், ஆண்டவர் நீங்க வந்து சாப்பாடு கொடுக்க போனீங்களா, இல்ல சாப்பிட போனீங்களா அப்படின்னு பேசணும். ஹல்லேலூயா, ஏன்னா எல்லாம் சாப்பிட்டு இருக்காங்க, இங்க சாப்பிடல உட்காந்துட்டு இருக்காரு. மரியா வந்து பாதத்துல உட்காந்துருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் கொஞ்சம் இமேஜினேஷன் கொஞ்சம் போய் பார்க்கறேன், அப்படியே எல்லாம் சாப்பிட்டு போகமாட்டேங்களா சாப்பாடு உணவை அவள் உட்கொண்டிருக்கிறார். அவள் ஆத்ம உணவை கொடுக்கிறார்.
நீ உடலுக்கு கண்ட உணவு கொடுக்குற அதனால தான் சரியான உணவு யாராவது சொல்லியிருக்காங்களா? தரங்களை தனியான ஒரு நன்றி சொல்லுவோம். நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால், இந்த காலை கல்விப்படுதல என் ஆத்மாவை ஆண்டவரே நான் கரங்களுக்கு ஒப்புக் கொடுக்கிறேன், எனக்கு கொண்டு கொடுக்கிற கரங்களுக்கு போகணும், எனக்குள்ளாக இருக்கிற என் பாவங்களை ஆண்டவரை நான் உங்கள் ஒப்புக் கொடுக்கிறேன், இந்த உடலுக்கு வாழ்ந்த சொல்லக்கூடிய பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று சொல்லி அவனுடைய ஆத்மாவில் ஒரு ஹீலிங்கை ஆண்டவரை கொடுத்ததை போல, அவனுடைய ஆத்மாவை நீ குணப்படுத்தியதை போல, இந்த காலை வேலையிலும் இரண்டு தகவலையும் மகாபரிசுத்த ரத்தத்தினாலே புத்தி திறக்கப்பட்ட ஒரு விழாவில் இருந்து வழித்தோடின வலிமையான ரத்தத்தினாலே என் இருதயத்தை முற்றிலுமாக கழுவி, உன் சிலுவையின் ரத்தத்தினாலே கல்வாரியின் ரத்தத்தினாலே என் இருதயத்தை கழுவி, என் பாவங்களில் இருந்து என்னை சுத்திகரித்து உன்னுடைய மகாபரிசுத்த ஆவியினாலே என்னை நிரப்பும் என்று சொல்லி ஒப்புக்கொள்ள சொல்லிப்போம். My heartfelt gratitude for this video, viewers. May God bless you all.